வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து புவியியல் பாடப்பிரிவில் அலகு 7 தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க 1 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா, காவிரி டெல்டா, தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் சிறுதானியங்கள், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15, கோடிட்ட இடங்களை நிரப்புக, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு 10% வகிக்கிறது, 21%. சாத்தனூர் அணை 10 ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது, தென்பெண்ணை, மும்பை மற்றும் டெல்லியை அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் 10 ஆகும், சென்னை, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு 10 என அழைக்கப்படுகிறது, வர்த்தக சமநிலை. பொறுத்துக, பாக்சைட் சேர்வராயன் மலை, ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். சரியான கூற்றினை கண்டுபிடி. கூற்று: கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம்: இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. கூற்று மற்றும் காரணம் 2 சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கூற்று: நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். காரணம்: இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல.